ओम शांति। और सिंगल भाई जी के बारे में से हमें आपका स्वागत है। मदिपिरकुरिय मोहन सिंगल भाई स्वागत नम्मिडे करते हैं। इरिक्किरार, अवरे अन्पोडु वरवेर्पोम। ஈஸ்வரிய சிநேகத்தின் கஜானா மூலமாக அளவற்ற புக்கியசதாரி ஆவது எப்படி? மாலாமால் அளவற்ற செல்வந்தராக மாறுவது எப்படி? उनका सदुपयोग नहीं करेंगे तो वो भी हमारा साथ छोड़ के चली जाती है। इसी प्रकार से यदि हम स्नेह का सही अर्थों में सदुपयोग नहीं करेंगे, उसका मान नहीं रखेंगे, तो स्नेह भी हमारा साथ छोड़ देता है। इसीलिए कवि रहीम जी ने कहा है, रहीमन धागा प्रेम का मत तोड़ो चिंताए, जोड़े से फिर ना जुड़े, जुड़े ओम शांति। मिक नल्ल विषयम ईश्वरीय स्नेहम। ஈஸ்வரிய சிநேகத்தினுடைய பொக்கிசத்தால் அளவற்ற செல்வந்தர். நாம் எல்லோரும் சொல்லப்போனால் ஈஸ்வரிய சிநேகத்தினுடைய கஜனாக்களாலேயே நம்முடைய பிறவி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட யார் அனுபவம் சொன்னாலும் எல்லோரும் இதைத்தான் சொல்கிறார்கள். சகோதரிகளுடைய சிநேகத்தால், அன்பால், அவருடைய விவகாரத்தால் ஈர்க்கப்பட்டு நாம் ஞானத்திற்கு வந்தோம், பிறகு ஞானத்தில் நடந்தோம். எனவே இந்த ஈஸ்வரிய சிநேகத்தினுடைய கஜானா நம்ம கேட்டிருக்கிறோம். தாதிகளுடைய வாயிலிருந்து ஏப்ப ஆக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் தாதிகளெல்லாம் சின்ன சின்ன கன்னிகளாக இருந்தார்கள். சாகார பாப் தாதா எந்த விதமாக இந்த சகோதரிகளை அவ்வளோ அன்பு காட்டினார், ரொம்ப அன்பு காட்டினார். இரவிலும் பாபா விழித்திருந்து ஒவ்வொரு குழந்தையுடைய நிலவரத்தை கேட்டு காலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் இதைத்தான் அனுபவம் செய்தார்கள். பாபா எனக்கு எவ்வளோ அன்பு காட்டுகிறாரோ அது மாதிரி வேறு யாருக்கும் செய்வதில்லை. ஈஸ்வரிய சிநேகத்தினுடைய கஜானா உண்மையில் நாம் நிறைவாக இருந்தால் இந்த மறு கஜானாக்கள் நிறைய இருக்கிறது. பாபா சொல்லியிருக்கிறார், நேரத்தினுடைய எண்ணத்தினுடைய ஒவ்வொரு குணங்கள், ஞான கஜானா, சாந்திக்கு சக்தியினுடைய கஜானா, ஏகப்பட்ட கஜானாக்கள் இருக்கின்றது. கஜானாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் பார்த்தால் எல்லா கஜானாக்களிலும் மகத்துவபூர்ண கஜானா அன்பின் கஜானாவாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு அந்த மாதிரி ஒரு காந்தமான சக்தியாக இருக்கிறது. அந்த மாதிரி காந்த சக்தி தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது. ஒரு முறை மனிதர் அந்த பக்கம் கவர்ந்து இழுக்கப்பட்டால் போதும், அந்த காந்தமானது காந்தம் என்ன செய்கிறது, பொருளை கவர்ந்து இழுத்தால் பக்கத்தில் வந்து வந்து அதிலே ஒட்டிக்குது ஒட்டிக்குது. இந்த ஈஸ்வரிய சிநேகமானது மிகவும் மிகவும் இனிமையானது. இன்றைய முரளியிலும் பாபா சொன்னார், இன்று விசேஷ நாள், கிறிஸ்மஸ் நாள். மேலும் பாபா சொன்னார், உண்மையில் ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது, நம்முடையது தினந்தோறும் கிறிஸ்மஸ். தினந்தோறும் அந்த மாதிரி நாள் இருக்கிறது, மகிழ்ச்சியான நாள். தினந்தோறும் நீங்கள் அந்த மாதிரி உணர வேண்டும். அதில் பாபா இன்றைய முரளியில் கூட சொன்னார், ஞானம், ஞானத்தினுடைய சேக்கரின்
சேக்கரின் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதே போல் ஞானத்தினுடைய சேக்கரின் எது இருக்கிறதோ அது எல்லோருக்கும் இனிப்பாக்குகின்றது, எல்லாரும் இனிப்பாக மாற்றுகின்றது. பாபா சொன்னார் இன்ற முரளியில் கூட மன்மனா பவ, அந்த வார்த்தை அந்த மாதிரி இருக்கிறது, அது இனிமையாக்கி புது உலகத்திற்கு எல்லோரையும் அழைத்து செல்கின்றது. இன்று விசேஷ நாள், இதனுக்கு லௌகிக ரீதியிலும் சொல்கிறாங்க மதன்மோகன் மால்வியா, அடல் பிகாரி வாஜ்பாய் கூட இன்றைக்கு பிறந்த நாள், இன்றைய நாளில் தான் நடக்கிறது இருக்கிறது. இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. பாபா விசேஷமாக என்ன சொன்னாரோ, இனிமையாக இருப்பதை குறித்து எதை சொன்னாரோ, எந்த பொருள் இனிப்பாக இருக்கிறதோ அந்த பொருளில் ஒட்டிக்குது, ஒட்டிக்குச்சுன்னா அது இணைந்து விடுகிறது, ஒன்றாக இருக்கிறது. ஆனால் காரம் இருக்கு இல்லையா, அது அப்படி கிடையாது, ஒட்டாது. இனிப்பு தான் ஒட்டும், காரம் உன்னோட ஒன்று சேராது, ஒட்டிக்காது. பக்கத்து பக்கத்தில் இருக்குமே தவிர ஒட்டாது, அது ஒட்டாது. அதே போல் பாபா சொன்னார் யாருடைய சுபாவத்தில் இனிமை இருக்கிறதோ இனிப்பு இருக்கிறதோ அவர்கள் பாபா கூட நிராகார் பாபா கூட ஒட்டிக்குவாங்க. பாபா பக்கத்தில் வரக்கூடாது, பாபாவோடு இணைந்து இருக்க வேண்டும். கம்பைண்டு சுரூபம், கம்பைண்டு சுரூப ஸ்திதி இருக்கு இல்லையா, அது ஈஸ்வரிய சிநேகத்தின், ஈஸ்வரிய சிநேகத்தால் கம்பைண்ட் ஆக்கி விடுகிறது. நம்மை அளவற்ற செல்வந்தராக உணர வைக்கிறது. பாபா சொன்னார் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, எதை பெற வேண்டுமோ பெற்றாச்சு, என்ன வேண்டும், எந்த அனுபவம் எப்போது ஏற்படுகிறதோ இதுவே நம்மை அளவற்ற செல்வந்தராக மாற்றுகிறது. வாஸ்தவத்தில் உண்மையான வாழ்க்கை இதுதான். இந்த வாழ்க்கை யார் இதற்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ, லக்ஷ்மிக்கு சொல்கிறாங்க, லக்ஷ்மிக்கு வேல்யூ கொடுக்கலன்னு சொன்னாக்க, வேல்யூ கொடுக்கலன்னு சொன்ன அது உங்களிடத்தில் இருப்பதற்கான, கூட இருப்பதற்கான அனுபவம் ஏற்படாது. அந்தளவு கூட இருப்பதற்கான அனுபவம் கிடைக்காது, இந்த மாதிரி அனுபவம் ஏற்படாது. சத்திய உலகத்தில் இந்த மாதிரி வருவாங்க, சாதாரண பதவி இருக்கும். எனவே பாபா என்ன சொல்கின்றாரோ, தன்னை இதே அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புங்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அன்பினுடைய குணம், குணம் நிறைய இருக்கிறது, கஜானா நிறைய இருக்கிறது. இங்கிலீஷில் சோல், சோல் என்று சொல்கிறாங்க இல்லையா, SOUL. சில பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க சப்ஜெக்ட் ஆஃப் யூனிவர்சல் லவ், ஆத்மான என்னது, அன்பு சுரூபம். எப்போ பிரேம சுரூப ஆத்மாவாக இருக்கிறதோ அந்த அன்பு சுரூபத்தினுடைய அனுபவத்தில், அனுபவத்தில் அந்த ஆத்மா எந்த வார்த்தை சொன்னாலும் அது மனதின் விஷயம். மனதிலிருந்து நாம் அன்பான விஷயங்களை சொன்னால் அதே போல் நம்முடைய பேச்சும் இருக்கும், அதே போல் செயல் இருக்கும், அதுபோல் விவகாரம் இருக்கும், அதே போல் மற்றவரும் அனுபவம் செய்வார்கள். பாபா சொல்லியிருக்கிறாரு, நினைவிருக்கிறது எனக்கு பாபா கூட இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைச்சது பாபாவிற்கு. பாப்பா பார்த்தாலே போதும், பாபா பார்க்கும்பொழுதே வா குழந்தை, வாய் குழந்தை, இனிமையான குழந்தைய என்று அழைத்து கொள்வார்.
அப்படியே காந்தம் போல நம்மை கவர்ந்து கொள்வார். என்ன அனுபவம் செய்தோம்? விதேகிப்பன், அசரீர நிலையை, உடலற்ற நிலையை அனுபவித்தோம். இது அன்பினுடைய அடையாளம். அந்த அன்பினுடைய வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, உள்ளு உணர்வு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உணர்வு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வைப்ரேஷன் ஏற்படுகிறது. அதே போல் வாயுமண்டலம் உருவாகிறது. அவ்வளோதான். பாபா எங்கே இருக்கிறாரோ, இன்றைக்கி கூட பாபா கூட கமரேக்கு போனால், ரூமுக்கு போனால், பாபாவுடைய ரூம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தாலே போதும். அந்த வைப்ரேஷன், எந்த எண்ணமும் ஏதாவது பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அங்கே போனாலும் தானாகவே பாபா சமாதானம் கொடுப்பதற்கு அங்கே அமர்ந்திருக்கிறார். இதனுடைய உணர்வு என்ன? அதற்குள் இந்த கஜானா இருக்கு இல்லையா, இன்னும் தியாரிட்டி. பாபா சொன்னார், இதனுடைய அனுபவம் அந்த மாதிரி வைப்ரேஷன் கிரியேட் பண்ணது, பிறகு அதே மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்குகிறது. எனவே இங்கே வந்திருக்கிறோம், மதுபக்தன் பதுமன் பக்கம் கவர்ந்து இழுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி தவோபூமி, இங்கே பாபா, மம்மா, தாதி இவ்வளோ தவம் செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைக்குள் அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் இன்று கூட சுற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த வைப்ரேஷனை நாம் அனுபவம் சிமெண்ட் செய்யக்கூடாது, நாமும் அதனுடைய சுரூபமாக வேண்டும். பாபா விரும்புகிறார், இதை அனுபவம் செய்யுங்கள், முற்றிலும் அன்பில் மூழ்கி விடுங்கள். அமீர் குஸ்ருன்னு ஒரு கவி இருக்கிறார், அவர் சொன்னார், கேட்டிருப்பீங்க, ரெண்டு லைன் எழுதியிருக்கிறார், குஸ்ரு இந்த அன்பினுடைய தரியாவில் யார் மூழ்கி ஈஸ்வரிய அன்பில் யார் மூழ்கி விடுகிறார்களோ, யார் நீச்சல் அடிக்கிறாங்களோ தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் இதில் யார் மூழ்குகிறார்களோ, யாரும் இதனுடைய அன்பினுடைய நீச்சல் தனிப்பட்டது, அதில் யார் மூழ்கிறாங்களோ, யார் மூழ்கிறாங்களோ அவங்க தான் கடந்து செல்கிறாங்க. யார் மிதக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போகிறதில்ல என்ற ஒரு கவி சொல்லியிருக்கிறார். முரளி கேட்பது மட்டும் கிடையாது, முரளி கேட்பது ஒரு சொரூபம், இனிமையான சொரூபம். முரளி சொல்வ கேட்பதோடு கூடவே அதன் தாரணை சுரூபமாகவே மாற வேண்டும். எந்த அளவுக்கு முரளி கேட்பதோடு கூடவே தாரணை சுரூபமாக கொண்டே இருக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கைக்குள்ள அந்த மாதிரி அனுபவத்தை ஏற்படுத்தும். அதாவது முக்கியமான விஷயம் என்னது வாழ்க்கையில், புத்தியினுடைய லைன், அது தெளிவாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. பாபா கூட நேரடியாக கனெக்ஷன் ஏற்படும் பொழுது எந்த சக்திசாலியாக அன்பு சுரூபமான கனெக்ஷன் ஏற்படுகிறதோ அது டெலிபதியினுடைய வேலை செய்யும். ஒரு முறை அமதாபத்தில் நாங்கள் இருந்தபோது அமெரிக்காவில் ஒருத்தர் வந்திருந்தார், மிலிட்டரி ரிட்டையர்டு ஜென்ரல் வந்திருந்தார். அவர் சொன்னார், எப்போதெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து அழிக்க முயற்சி பண்ணுவாங்க, கம்யூனிகேஷனை ஜாம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்ள முடியாது, கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாது, நிச்சயமாக அவங்களுக்கு தோல்வி ஏற்படும். எனவே அவர் சொன்னார், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அமெரிக்கா மீது யாராவது ஆக்கிரமிப்பு செய்து அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா
அமெரிக்கனுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஜாம் பண்ணிட்டா நாம் என்ன செஞ்சோம்? ட்வின்ஸ் பிறக்கிறாங்க இல்லையா, சகோதரன் சகோதர சகோதரி, யார் இரட்டை குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய அனுமதியோடு கவர்மெண்ட் அவங்கள எடுத்துக்குது. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு சாப்பாடை குடிக்க, அதாவது அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே கவர்மெண்ட் செலவு செஞ்சு அவங்களுக்கு ஒரே மாதிரி சூழ்நிலையில் வளர்க்க வைப்பாங்க. எப்போ ஒரே மாதிரியான சூழ்நிலை இருப்பதோ அவங்களுடைய மைண்டு மென்டல் ஸ்டேஜும் ஒரே மாதிரி இருக்கும். பிறகு அதற்கு பிறகு அவங்க டெலிபதியினுடைய பேச்சு செய்ய வைப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு எண்ணம் செய் ஒரு மனிதர் எண்ணம் செய்வார், இன்னொரு சமுத்திரத்தில் வச்சுருப்பார், கடலில் இருப்பார், கப்பலில் இந்த எண்ணத்தை அனுப்புனார் இல்லையா, இந்த ஷிப்பை நீ கிழக்க கூட்டிகிட்டு போ, மேற்கு திருப்பு, அந்த மாதிரி அதே மாதிரி அவர் கேட்ச் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போவார். அது கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து கம்யூனிகேஷன் மெத்தடு வேலை செய்யாத பொழுது இது அதை ஓட்டு கம்பேர் பண்ணி இது செஞ்சாங்க. இது ரொம்ப பழைய விஷயம், ரொம்ப காலமாயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாங்க அந்த மாதிரி 70க்கு மேற்பட்ட பேர் ஜோடி நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ கம்யூனிகேஷன் அவ்வளோ தெளிவாக இருக்கும். டெலிபதி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க இன்னொருத்தர் 1000 மைல் தூரத்தில் இருந்தாலும் சரி அதை சரியாக கேட்ச் பண்ணிடுவார். செக் பண்ணாங்க, அவர் சொன்னாங்க இது வரைக்கும் 80% வரைக்கும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் 20% தவறுகள் ஏற்பட முடியும். மென்டல் கம்யூனிகேஷன், மனதில் என்ன நினைக்கிறோமோ கொடுத்தோமோ அது மற்றவர்களுக்கு சென்று சேர்கிறது. உலகத்தில் இருப்பவர்கள் இது செய்ய முடியாது, லௌகிக துணி உலகத்தில் இருப்பவர்கள் செய்யும்போது பாபாவுடைய குழந்தைகள் நாம் இந்த மென்டல் கம்யூனிகேஷன் செய்ய முடியாது. நாம் பாபா கூட செய்கின்றோம், யோகத்தில் தினந்தோறும் செய்கின்றோம், ஆனால் நம்முடைய கம்யூனிகேஷன் அவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும். இதுவே ஈஸ்வரிய சந்தேஷம் என்று அவர்களுக்கு, இதுவே ஈஸ்வரிய அன்பு. இதனால் யாரு கூட நமக்கு வந்து கடுமை ஏற்படாது. நம்முடைய உணர்வு ஒன்றாக இருக்கிறது, நம்ம சரியா இல்லைன்னு சொன்னாக்க சம்பந்தத்தில் வந்து கடுமை ஏற்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் அவசியம் இருக்கிறது. நம்முடைய மென்டல் கம்யூனியன் எப்போ ஏற்படுமோ எப்போது நம்முடைய புத்தியினுடைய லைன் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ. ஒவ்வொரு ஆத்மாவு கூடவே நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நல்லா இருக்குது, மற்றவங்க வந்து நெகட்டிவ் நமக்காக யோசிக்கிறாங்க, நம்ம குறித்து தப்பாக நினைக்கிறாங்கன்னா நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து தடை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் எப்படி நம்முடைய உணர்வு முற்றிலும் பாசிட்டிவாக நேர்மையாக இருக்கிறதோ, அவர் வரைக்கும் சென்று சேர்கிறதோ, அப்போ அந்த ஆத்மா எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாசிட்டிவாக வந்துடுவார். 100% நம்ம சொல்லபடி கேட்பாங்க. சில இடங்களில் அப்பப்போ ஏற்படலாம், அவசியம் இப்போது இதுக்கு தான் இருக்கிறது. நாம் நம்முடைய கம்யூனிகேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கணும், பாசிட்டிவிட்டி நேர்மையாக இருக்க வேண்டும். உணர்வு நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நுழைய வேண்டும். உணர்வு ஏற்பட்டால் நம்முடைய ஆரா ஏற்படும், அந்த மாதிரி வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் ஏற்படுதோ, உணர்வு பாசிட்டிவாக இருந்தால், வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருந்தால் வாயுமண்டலமும் பாசிட்டிவாக இருக்கும். பிறகு யாரோ கூடவும் சம்பந்தத்தில் கடுமை ஏற்படாது, ஒவ்வொருவரோடும் அவ்வளோ இனிமையான சம்பந்தம் ஏற்படும். எந்த சம்ஸ்காரத்தை நாம் கடைசியில் இருக்குதோ அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு நம் சரீரத்தை விட்ட பிறகு விடுகிறோமோ அதே சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம். முதல்ல சுவிட்ச் மோதனத்துக்கு போவோம், அப்புறம்
பரம்தாமத்துக்கு போவோம். ஆத்மா ஒரிஜினல் நிலையில் இருக்கும். சுக சாந்தி ஒரிஜினல் குணங்கள் சக்திகள் இருக்கிறதோ அந்த சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது, அது கூட இருக்கும். இப்போது இந்த விஷயத்திற்கு அவசியமாக இருக்கிறது, எப்படியாவது நாம் அடிக்கடி நாம் நம்மை செக் பண்ண வேண்டும். எந்த ஆத்மா மீதும், அதாவது நம்முடைய உள் உணர்வு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு, எந்த ஆத்மா மீதும் கடுமையான நிலை ஏற்படக்கூடாது. அவங்க ஏதாவது நெகட்டிவிட்டி செஞ்சுருந்தா அல்லது பேசியிருந்தா அது நேராக பார்த்த உடனே நமக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றது, அந்த இனிமை இருக்காது. எனவே இதுதான் அவசியமானது. உள் சப்கான்ஷியஸ் மைண்டில் யோகத்தினுடைய கமெண்ட்ரியில் அடிக்கடி நான் ஆத்மா, நான் சுத்த ஆத்மா, பரம பவித்ர ஆத்மா, பாபாவுடைய கூட இருக்கிறேன், நாம் புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதற்கான முயற்சி செய்கின்றோமோ அதே போல் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒவ்வொரு ஆத்மா மீதும் இது உள்ளே நுழைய வேண்டும். நேரடியாக பார்த்த உடனே யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நம்முடைய மனதிலிருந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடாது. இந்த விஷயத்தை நாம் இது நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இது மூன்று விஷயங்கள் இருக்குது. இங்கே வர்றதற்கு முன்பு ஒரு காரியக்கரத்தில் பிஸியாக இருந்தோம். சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் பட்டி அதில் பிஸியாக இருந்தோம். டாபிக் ரொம்ப நல்லா சொன்னாங்க, அதை உங்களுக்கு சொல்லணும். டாபிக் சொன்னாங்க, ஜீவன்கே ரங்கு துவாவுங்கே சங், வாழ்க்கை நிறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கிறது, வாழ்க்கையே வண்ணமயமாகிவிடும். தோட்டமாக இருந்தால் வண்ண வண்ண மலர்கள் இருக்கும், அதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் அதற்குள்ள ஆசீர்வாதத்தினுடைய மேஜர் ரோல் இருக்கிறது. இப்போ நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் ஆசீர்வாதத்துக்காகவே இருக்கிறது. நேரம் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, வெளியில் உள்ள சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி சர்வீஸ் ஆரம்பமாயிருச்சு, அந்த மாதிரி சர்வீஸ்க்காகவே பாபா சொல்லியிருக்கிறாரு, மனதிற்கு மௌனம், வார்த்தைக்கு மௌனம். எனவே எல்லா பக்கத்திலும் என்ன அலைவி செய்கிறதோ சந்தேஷம் வந்திருக்கிறது. மோகினி பேன்க மூலமாக, ஜெயந்தி பேன் மூலமாக அவர்களுக்கு இதை சந்தேஷ். முற்றிலும் நாம் மனதினுடைய மௌனத்தில் இருக்க வேண்டும். இந்த மௌனம் எப்போது இருக்கும்? மூணாவது மௌனம், வாழ்க்கையில் முற்றிலும் குறைந்தளவு மௌனமாக, மொபைல் கா மௌனம், வாயினுடைய மௌனம், வார்த்தையினுடைய, மனதினுடைய மௌனம், ஜீவனுடைய மௌனம், இந்த மூன்றும் இருந்தால் நம்முடைய அந்த மாதிரி நிலை வந்துவிடும். இது பயிற்சி செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பயிற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. நாம் பார்க்குறோம், ஆரம்பத்தில் பயிற்சி செய்கிறவங்களா அந்த மௌனம் கடினமாக அனுபவமாகும். மௌனத்தில் இருந்தாலும் மனம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் அலைய ஆரம்பிக்கலாம். அதை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் மனதினுடைய மௌனம் கூட அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும், மனதிற்குள் தெளிவு கிடைக்கும். சந்தோஷத்தை போல சத்துணவு இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உள்ளுக்குள்ள அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். பாபா என்ன செஞ்சாரோ, சின்ன சின்ன கன்னியர்கள் ஆரம்பத்தில் வந்தாங்க இல்லையா, தாதிகள், அவங்களுக்கு நம்மளாம் லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. பிரம்மச்சாரி ஆகிவிட்டோம், ஆனால் இப்போது பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாபா மற்றவர்களோடு என்ன செய்தாரோ நம்ம பார்த்துருக்கோம். பாபா கடைசி சுவாசம் பெற்றார். சுவாசம் எடுக்கும் பொழுது அட்டாரா ஜனவரி 1969 அங்கே தான் இருந்தேன், பாபா முன்னாடியே தான் இருந்தேன். 17-18 கர்மாத்தியத்தின் நிலையை நான் பார்த்தேன்,
அந்த நேரத்தில் நாம் இதைத்தான் அனுபவம் செய்தோம். பாபா முற்றிலும் பரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருந்தார், போகிறாரு வராரு, ஆனால் கால் தரையிலே இல்லாத போல் இருந்தது. லைட் லைட்டாக அனுபவமானது. அப்புறம் பாபா வெறும் மனதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவில்லை, பாபாவுடைய வாழ்க்கை வரலாறுமே எழுதி வச்சிருக்கிறாங்க. பாபா மனதையும் கண்ட்ரோல் பண்ணார். ஐந்து தத்துவங்களால் ஆன இந்த சரீரத்தையும் அந்த மாதிரி நியந்திரம் நியமப்படி நடத்தினார். சரீரமும் விலகியது. அப்புறம் 70 மணி நேரத்துக்கு அப்புறம் எரிக்கப்பட்டது. அதில் இன்ஜெக்ஷன் கொடுக்கல, எந்த கெமிக்கல் போடலை. ஆனால் இயற்கையை வென்ற ஆத்மா அந்த மாதிரி ஆயிட்டார். மனதை வென்றவர் உலகத்தை வென்றவர். வெறும் மனதை மட்டும் வெல்லக்கூடாது, தேவதைகளுடைய ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது, சரீரமும் தூய்மையாக இருக்கிறது. சரீரம் கூட விகாரத்தால் பிறவி பெறுவதில்லை, ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது. எனவே எப்போ இந்த இரண்டு பொருள்களும் பவித்திரமாக மாறுகிறதோ அப்போ நாம் அல்டிமேட்டாக பாபா சொல்கிறாங்களே, அளவற்ற செல்வம் மாலா மால். மூன்று விதமான பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிராமணன் முன்னேறி போய் சென்று கொண்டே இருக்கிறார், சில பேர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொரு பிராமணன் போயிட்டு இருக்கிறாரோ, பிராமண குழந்தை அவருக்கு கூடவே போயிட்டுருக்கிறார். மூன்றாவது குழந்தை இருக்கிறார், தானும் முன்னேறி செல்கிறார்கள், மற்றவர்கள் பின்னாடி நின்று விடுகிறார்கள். அவங்க சாதாரண பிரஜை ஆகி விடுகிறார்கள். நாம் என்ன பார்க்கணும், நான் சாதாரணமாக இருந்தால் செகண்ட் அல்லது ஃபஸ்ட்டுக்கு போகணும். பாபா சொல்கிறாரு, யார் முன்னாடி செய்கிறவங்க தான் அர்ஜுன். அங்கே அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்திதி ஏற்பட்டுவிடும். நீங்கள் உங்களை பரிபூர்ணமாக்கி கொண்டு சென்று கொண்டே இருப்பீர்கள். வாயுமண்டல் அந்த மாதிரி உருவாக்க வேண்டும். யார் வந்தாலும் அந்த வாயுமண்டலத்துக்குள் இழுக்கப்பட்டு வர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.